Say thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சேனலில் வந்து முதல்ல என்னோடய செலிப்ரேஷன், நாங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பூஜா எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட போகிறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்பவே பெரிய ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீட்டில் ஒரு பூஜா இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்துட்டு நிறைய சொந்தங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது போக பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்து ஒரு வருஷமும் நாங்கள் அப்படி தான் வீட்டில் வந்துட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம். நான் இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ணலை. பட் இந்த இயர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே, நீங்கள் எல்லாருமே என்னோடய வீட்டுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது நான் வந்து சேனலில் போடுறதுனால. ஸோ உங்கள் கூட வந்துட்டு நான் இந்த செலிப்ரேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க, நான் இன்றைக்கி இந்த ஆயுத பூஜைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கார் வாஷ் போகணும். கார் வாஷ் வந்து முதல்ல நம்ம யூஸ்வலாக ஆயுத பூஜை அப்படின்னா வந்துட்டு நம்ம கார் வாஷு, வீடு வாஷு எல்லாமே பண்ணுவோம் இல்லையா. ஸோ கார் வாஷ் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நாங்கள் இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தோம். இந்த ஹாலோவீன் ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே, அக்டோபர் 31st இங்கே வருது. அதனால் இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாலோவீனுக்கு வந்துட்டு இவங்க தங்களோட வீட்டெல்லாம் பேய் மாதிரி டெக்ரேட் பண்ணிவிட்டு இவங்களும் பேய் மாதிரி வந்துட்டு அவங்களும் டெக்ரேட் பண்ணிப்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நான் தனியாக ஒரு வ்ளாகில் என்ன இதுன்னு சொல்லி கிளியராக சொல்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கார் வாஷில் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க, ஹாலோவீன் செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. சரி, நான் குழந்தையை கூட்டிகிட்டு போகலாம், அவன் என்ன மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு ஃபண்டுக்காக போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். த ஆக்சுவலி த டே பிஃபோர் போயிருந்தோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் போயிருந்தோம், கார் வாஷுக்காக போயிருந்தோம். இந்த பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், அங்கே ஒரு 300 to 400 கார் வாஷர்ஸ் கார் மாதிரி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. எங்கே தங்க வந்திருக்கோம்? அச்சோ, நோ, ஃபர்ஸ்ட் டைம் ஹாலோவீன் செலிப்ரேஷன். வா, இவன் காரணமா நல்ல பலபலன்னு வருது. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காரை வந்து நியூட்ரலில் போட சொல்லிட்டாங்க. உள்ளே ஃபுல்லாக இருட்டாக நல்லா கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. உள்ளே வந்து அவங்க ஹாலோவீன் காஸ்டியூம் போட்டுட்டு குழந்தைங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வாங்க, உள்ளே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருத்தவங்க மூஞ்சி கழிவு
அவ்வளோதான், கார் வாஷ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எல்லாமே சொல்கிறேன். இது வந்து கோலம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தாங்க நான் போட்டேன். கொஞ்சமாக குட்டியாக போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அடுத்து வந்துட்டு மாயிலை வந்து வீட்டுக்கு வீடு புண்ணியாச்சினப்போ வந்து போட்டது ரொம்ப காஞ்சிருந்தது. அதனால் அது எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மாயிலை வந்துட்டு கோர்த்துட்ருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு ஒரு ஒரு டெக்கரேஷனுக்காக கார் டெக்கரேஷனுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்புக்கு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிலவுக்கு பொட்டு வச்சிட்ருக்கேன் நான். அடுத்து வந்துட்டு அடுப்புக்கு வச்சிட்ருக்கேன். இது எங்கள் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து சும்மா மஞ்சள் தண்ணியில் வந்து தண்ணி கலந்து தெளித்து விட்டுட்டேன். இதில் வந்து நான் குக்கரில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். ஸோ வந்துட்டு அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து காருக்கு வந்துட்டு சும்மா ஒரு மூணு பூ மட்டும் வச்சுட்டு இது சந்தன குங்குமம் வச்சுட்டேன். வாழையிலை பூவெல்லாம் இங்கே கிடைக்கல பெருசாக, சாரி வாழை மரம்லாம் கிடைக்கல. ஸோ வந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இங்க பாருங்க சார், கார் ஓட்டுறாராமா. டேரன் குட்டிமா, என்ன பண்றீங்க? கார் ஓட்டுறீங்களா? குட்டிமா சாமி கும்பிட குளிச்சு வந்துட்டீங்களா? குட்டிமா குட்டிமா, அம்மா பாருங்க என்ன பண்றீங்க, ரொம்ப பிஸியா விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் எங்களோட ஆயுதங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் டிஐஏ பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். அதுலேயும் இங்கே ஒன்று பாருங்கள், இது வந்ததுலேருந்து இன்னும் நாங்கள் பிரிக்கவே இல்லை. இதுதான் சா, சரி ஓகே ஆயுத பூஜைக்காது பிரித்து ஒரு பொட்டு வச்சிடலாமே அப்படி சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே ட்ரில்லர் செட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே நான் பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். உங்களை நிறைய பேருக்கு இதை பார்த்து டவுட் வந்திருக்கலாம், என்ன இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்துட்டு அறுக்கிற சாங்க, மரம்லாம் அறுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் டிஐஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஈவன் நம்ம பூஜா செலவு ரூம் செட்டப் கூடிய அதை மாதிரி தான் பண்ணான்ட்டுருக்கோம். பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பூஜை போடுறோம். இங்கே பாருங்க, நான் சமைச்சிட்டு இருந்தேன். சார் வந்து அந்த இது மேலே வந்து அவனோட காரை வச்சு மேலே ஏறி ஐலாண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறாராம். அதுக்கு தான் வந்துட்டு அந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி கபோர்டு வந்துட்டு நாங்கள் வெளியே அவன் இழுத்தா வராத அளவுக்கு வந்து ஒரு மேக்னெட் கிடச்சிது, அதை நாங்கள் வாங்கி போட்டு வச்சுருக்கோம். அதனால தான் அவன் அந்த இழு இழுத்தாலும் அவனால் எடுக்கவே முடியல. இல்லைன்னா அதை பிடிச்சி தொங்குவான், அது கபோர்டு ஓப்பன் ஆகிடும், அவன் மண்டையிலெல்லாம் இடிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி வச்சோம். அவ்வளோதான், என்னை வந்து விளக்குக்கு நான் போட்டு வச்சிட்ருக்கேன். அது முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரசாதம் படைச்சிட்டு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். இதோட என்னோட வ்ளாக் முடிஞ்சதுங்க. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.